If a function f from R to open interval minus pi by 2 to pi by 2 is defined by f of x is equal to tan inverse of x, find limit extends to infinity f of x and limit extends to minus infinity f of x. நமக்கு tan inverse of x function பத்தி கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நம்ம அந்த சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸோட டயக்ராம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இப்போ ஆக்சுவலாக அதை நான் வரைஞ்சிருக்கேன், ஒரு குறிப்பிட்டது மட்டும் வரைஞ்சிருக்கேன். அதாவது மைனஸ் ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூ தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் டொமைன் வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ரேஞ்ச், இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஆர். இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன். ஆக்சுவலாக இப்போது டயக்ராம் பாரு எப்படி இருக்குன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். டேனிக்ஸும் வந்து அப்படியே ஒரு கர்வ் இப்படி போய் இப்படி விட்டு விட்டால் உங்களுக்கு வரும், அதாவது கண்டினியூஸாகவே இருக்காது, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த போர்ஷனை பாருங்களேன். ஸோ இது வந்து இங்கே இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூவை தொடுற மாதிரி போகுது ஆனால் தொடலை. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஃபைவ் பை டூவை தொடுற மாதிரி போகுது ஆனால் தொடலை. அதே மாதிரி தான் இந்த சைடு இல்லையெல்லாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து எக்ஸ் வந்து எங்கே போகுது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. கரெக்டாக எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. உங்களுடைய ஒய் வேல்யூ எங்க எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஃபைவ் பை டூ. அதே மாதிரி இங்கே எக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சி அது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஆனால் அதே நேரத்தில் ஒய் என்ன செய்யுது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கூடி இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூவை நோக்கி உங்களுக்கு போகுது. சரியா, அப்போது இதுலேருந்தே உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியுது எக்ஸ் டென்ஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், அதாவது ப்ளஸ் சைடு பாசிட்டிவ் சைடு வந்து எக்ஸு கூட கூட அது எதை நோக்கி போகுது, ஃபைவ் பை டூ. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கர்வையும் இந்த கர்வையும் இந்த எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா. நமக்கு வந்து இது ரெண்டுக்குள்ளே தான் நம்ம பேசணும். அப்போ உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் பை டூ. அதே மாதிரி லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ. ஓகேயா? ஸோ கட்டாயமாக இப்போ இது என்ன இருக்கும், இதுக்கு பேர் தான் என்ன இருக்கும், லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. கரெக்டாக, லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. இப்போ நீங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் அதாவது எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியை நெருங்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைவ் பை டூவாக மாறுது இல்லையா. அப்போ எக்ஸ் அந்த இது வந்து ஒய் வேல்யூ ஆக்சுவலாக. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. அதே மாதிரி எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி நெருங்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை டூவை நோக்கி நெருங்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ. இந்த ரெண்டுமே யாருன்னு கேட்டால் ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். கரெக்டாக, ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். அதாவது இந்த கர்வுக்கு இது ரெண்டும் எப்படி இருக்குது, தொலை தொடுகோடுகளாக நமக்கு இருக்கும். ரைட், அடுத்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 9.5க்கு வரலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 9.5 எப்படி இருக்குன்னா இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன். பைக்கு மேலே ஒரு பாலினாமியல், கீழே ஒரு பாலினாமியல். மேலே ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி கீழேயும் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், இருபடி பல்லுறுப்பு கோவை மேலேயும் கீழே இருக்குது. இதுலேயும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேட்குறாங்க. இப்போ நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தானே சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டியை போட்டு பார்த்தா என்ன வரும் அப்படின்னு நினைத்தால் என்ன ஆகிடும், உடனே லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதோ அப்படின்னு நீ நினைக்கலாம். அப்படி கிடையாது, இது வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது அதாவது நியூமரேட்டர் வந்து இன்ஃபினிட்டியை நெருங்குது, அதே மாதிரி டினாமினேட்டரும் இன்ஃபினிட்டியை நெருங்குது. ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியை நெருங்க நெருங்க நியூமரேட்டர் தனியாக இன்ஃபினிட்டி நோக்கி போகுது, டினாமினேட்டரும் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. அதுக்காக இந்த லிமிட் வந்து லிமிட் ஆஃப் திஸ் இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. கட்டாயமாக அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ நமக்கு இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு நிலையான எண் நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாகவே சில வேல்யூஸ் போட்டிருக்காங்க.
x tends to infinity na x konja konjama koodudhu appo indha mari 1 10 100 potu indha numerator thaniya denominator thaniya kandupidichu divide panni inga kaanchirukanga paarenga indha values neenga paathale edha nokki pogittu irukku paarenga idhu vandu 2 abingra number ah nokki pogittu irukku seriya ippa idha nama vandu वीडियो को मना वीडियो इतमी समय नाम पड़ो एक्सपयर डिवेड पड़ोमी से पापम एस दट लिमिट एक्स टू इंफिनिटी प्राब्लम टू एक्सर मैनस्ू एक्स प्लस थ्री डिवेड एक्सर प्लस फोर एक्स प्लस फोर इतना नम्बर सम इल की डिग्री ऑफ द पॉलीनोमियल 2 தா சோ பிரசாமி x2 டிவைட் பண்ணுவோமே அப்ப டிவைட் பண்ணோம்னா லிமிட் x டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி மேல இது 2 நாயிரும் இது x2 டிவைட் பண்ணும்போது -2x இத டிவைட் பண்ணும்போது 3x2 னு வரும் டினாமினேட்டர்ல x2 டிவைட் பண்ணும்போது 1 இது என்ன ஆகும் 4 க்கு கீழே x வரும் இதுல 4 க்கு கீழே x2 னு வரும் ओके या सर इक्स वो इंफिनिटी अब वन बै एक्स नोक जीरो नोकी लास्ट वीडियो एक्स वो एक्सो तलेगिली वन बै एक्स इंफिनिटी इंफिनिटी तलेगिली जीरो जीरो तलेगिली वो इंफिनिटी अब एक्स इंफिनिटी नोकी वन बै एक्स वो जीरो नोकी एक्स मट वन बै एक्स स्क्वायर वन बै एक्स क्यूब 1 by x power 4 so கீழ பவர் வந்து x க்கு அதிகமாகிட்டே போக போக அது எங்க போகும் 0 நெருங்கி தான் போகும் அப்ப இது என்ன ஆயிருங்களோ வேல்யூ அப்படினு பார்த்தா இது 0 ஆயிரும் இது 0 ஆயிரும் இதுவும் 0 இதுவும் 0 so answer வந்து 2 by 1 that is equal to 2 so இது வந்து தெரியதா so இந்த மாதிரி infinite அதாவது limit at infinity கொடுத்தால் limit at infinity அதாவது as x tends to plus infinity as x tends to minus infinity கொடுத்து நியூமரேட்டர்ல தனியா நம்ம லிமிட் பார்த்தா இன்ஃபினிட்டிக்கு போய் டினாமினேட்டர்லயும் இன்ஃபினிட்டிக்கு போனா உடனே இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு நினைக்க கூடாது நான் பேசுறது ரெண்டோட பவரும் ஈக்குவலா இருக்கும்போது அதான் முக்கியம் சோ ரெண்டோட டிகிரி வந்து 2 ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல உனக்கு தனித்தனியா न्यूमरेटर के डिनोमिनेटर के लिमिट कैंडपिटा इंफिनिटी बाय इंफिनिटी वर्चन वो अब लिमिट वो एक्सिस्ट आगा मुड़ा एक्सिस्ट आगे आंसर और निलान एन ओके कैंडपिटा अंदर टू तानी वो टू तान अूमरेटर वो टर्म डिनोमिनेटर वो टर्म एक्सर डिवेड पड़े நாம அந்த லிமிட் அப்ளை பண்ணனும் அப்ப x வந்து டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டினா 1/x 1/x2 1/x3 1/x4 எல்லாம் என்னாயிரும் ஜீரோவா மாறும் அப்ப ஆன்சர் வந்து 2/1 = 2 புரியதா ஓகே சோ நாம அடுத்த எக்ஸாம்பிள்ல வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பை